வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் சஜின்யா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து 3 மாத காலத்துக்கு சம்பந்தம் விடுமுறை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் உலக சந்தையில் எரிபொருட்களுக்கான விலை குறையவில்லை என ராஜாங்க அமைச்சர் சானக தகவல். 9 மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசித்து வருவதாக தகவல். பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து போராடுவோரை கைது செய்யும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கருதினால் மெல்கம ரஞ்சித் கண்டித்துள்ளார். பொருளாதாரம் தொடர்பிலான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமலேயே அமெரிக்கா மற்றும் இந்திய நாடுகள் கோட்டபாயாக்குவ உதவியிலிருந்து பின்வாங்கி கொண்டன என சரத் வீரசாகர் தெரிவித்தார். விரிவான செய்திகள். அமெரிக்காவில் சுகபோகமாக பசில் ராஜபக்ஷ வாழும் போது நாட்டு மக்களை வரி அதிகரிப்பால் நெருக்கடி உள்ளாக்குவது எந்த விதத்தில் நியாயமானது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியால் ஏற்படும் மக்கள் போராட்ட பாரிய விளைவை ஏற்படுத்தும் என மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரித்துள்ளார். ஆகவே அரசாங்கம் மக்கள் போராட்டத்தை தடுக்க முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது பொருளாதார நெருக்கடியினால் நடுத்தர மக்கள் மிக மோசமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள். 70% அளவில் பணவீக்கம் உயர்வடைந்துள்ளதால் பொருள் மற்றும் சேவை கட்டணம் சடுதியாக உயர்வடைந்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் நடுத்தர மற்றும் தோட்டப்புறங்களில் வாழும் மக்களின் சுகாதார போசாக தன்மை பாதிப்புக்குள்ளாகியதுடன் நடுத்தர மக்களின் போசனை மட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பாடசாலை மாணவர்களின் கல்வித்துறையில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு தோட்டப்புற மக்களின் குறைந்த வருமானம் எந்த விதத்திலும் ஈடு செய்யும் வகையில் அமையவில்லை. இறக்குமதி தடையினால் மறுபுறம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் 54 லட்சத்துக்கு அதிகமானோர் நாட்டு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ளார்கள் என யுனிசெஃப் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த தரவுகளுக்கு முரணாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்த மக்களின் மீதும் பொருளாதார பாதிப்பு சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை நிலை மிக மோசமாக காணப்படுகின்றது. எமது உறவுகள் போசணி மட்டத்தில் மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளமை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர்களை அதிசயத்தக்க பெரும் வளங்களை கொண்டு எமது நாட்டை அதர பாதாளத்துக்கு கொண்டு சென்ற பெரும் கை காரியத்தை செய்தவர்கள் என உதவும் சிறகுகள் அமைப்பின் தலைவர் முத்தலீப் நௌஷா தெரிவித்தார். அக்கறை பெற்று பிராந்தியத்தில் நேற்று பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் சிறகுகள் அமைப்பினூடாக உணர்வு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதை தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாட்டின் வளங்களை சுரண்டுவதும் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதுமான செயற்பாட்டிலேயே ராஜபக்ஷ அரசாங்கம் ஆட்சி செய்து வந்தனர். இனவாதத்தின் மூலம் கட்டிய சாம்ராஜ்யம் அதே மக்களால் தன் கண்முன்னே தகர்த்தெறியப்பட்ட வரலாற்று நிகழ்வு எதிர்கால ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தியை கூறியுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்ற வந்தவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க என்று பழச்சொல்லிலிருந்து விடுபடுவோம். கொள்ளையடிக்கப்பட்ட நாட்டின் சொத்துக்களை மீளப்பெறவும் சட்டம் குற்றவாளிகள் மீது பாய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யும் போதுதான் இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து 3 மாத காலத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் விடுமுறை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 89 வயதான சம்பந்தனின் உடல்நிலை தற்போது சீராக இல்லாத காரணத்தினாலே இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சியின் பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கிரியல்ல சம்பந்தனின் கோரிக்கையின் அடிப்படையில் நேற்று இந்த விண்ணப்பத்தை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவத்திரவுடன் சமர்ப்பித்ததை அடுத்து அவரது விடுமுறை கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிங்கள வியாபாரிகள் திருகோணமலையை திருக்கோணேஸ்வர ஆலய சூழலை ஆக்கிரமிப்பது போன்ற பேரினவாத நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் சம்பந்தன் இப்பகுதி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களையும் திருகோணமலை வாழ் தமிழ் மக்களுக்குரிய பிரதித்துவத்தையும் முறையாக கையாளுவது பலவீனமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 3 மாத காலத்துக்கு அவர் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்ற முடியாத புதிய நிலைமை எழுந்துள்ளதுடன் அவர் தனது நாடாளுமன்ற பிரதித்துவத்திலிருந்து விலகி அந்த இடத்தை வேறு ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்ற கருத்தும் தமிழரசு கட்சியில் வளர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு கொள்கைகளும் கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறமைக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முறையான வகையில் வெளிவிகார கொள்கைகளை கடைப்பிடிக்காமை காரணமாகவே அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார்.
ஊனமுற்றுள்ளனர். இந்நிலையில் அவர்களின் இரத்த நீதிக்காக சுவர்க்கத்தை நோக்கி அழுகிறது என குறிப்பிட்டுள்ளார்.